ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்டெலிஜென்ஸ் பீரோவில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1671 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இதில் வந்து வேகன்சி வந்து இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கான கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 21700 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து வந்திருக்கு. ரெண்டு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்லேயே வந்து எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி, அதுக்கப்புறம் மல்டிடஸ்டிங் ஸ்டாஃபுங்கிற கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ரெண்டு டைப்பில் போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்தந்த லொக்கேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷன் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்னை லொக்கேஷனுக்கு வந்து பாருங்கள் ஒரு 110 மேலே வந்து வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பாருங்கள் தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட்டுக்கும் அந்தந்த லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதிலே லோக்கல் லாங்குவேஜ் தான் பாருங்கள், தமிழ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்க. அதேமாதிரி வேறு வேறு ஸ்டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1671 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்தந்த வேகன்சி வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ ரெண்டு கேட்டகரிக்குமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வரையாத இதுக்கான வேகன்சி வந்து இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி லெவலில் தான் அதுக்கான சேலரியுமே வந்து கொடுக்குறாங்க. லெவல் 3 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கு 21700 69700 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது எம்டிஎஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா லெவல் 1 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 18,000 56,900 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் சேலரி இல்லாமல். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷனை வந்து பாருங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சு நீங்கள் அந்த லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டிசரபிள் குவாலிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதுக்கு தெரிஞ்சிச்சு உங்கள்கிட்ட இது தெரியும் இருக்குது ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படி உங்கள்கிட்ட இல்லைனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். இந்த இடத்துல எசென்சியல் குவாலிஃபிகேஷன் எங்கெங்கே கொடுத்துருக்காங்களோ அது வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிசரபிள்ங்கிறது வந்து ஸோ விரும்பத்தக்கது தான். உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் வந்து உங்களுக்கு 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 25 இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எம்டிஎஸ் கேட்டகரிக்கு. அதே நீங்கள் வந்து இந்த செக்யூரிட்டி அஸ்டண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 வரைக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஓபிசியில் வரீங்கன்னா 3 வரைக்குமே அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அந்த ஏஜ்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டயர் 1 டயர் 2 உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ டயர் 1 வந்து பாருங்கள் எந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டயர் 2 அதேமாதிரி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 40 இருக்கும், 1 இதுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் 2 வெப்சைட்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். mha.gov.in இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ncs.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இதில் வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து பாருங்கள் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5th நவம்பர்லேருந்து 25 நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 5th நவம்பர்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்னையிலேருந்து நீங்கள் 25 நவம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 50 ருபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிறீங்கன்னா வந்து பாருங்கள் 450 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 நவம்பர் தான் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.